வீடாக பொருட்களை விநியோகிக்கும் அந்த சிறுவனுக்கு ரொம்ப பசித்தது. எதையாவது வாங்கி சாப்பிடலாம் என்றால் அவனிடம் பணமே இல்லை. அருகில் இருந்த வீட்டில் எதையாவது சாப்பிட கேட்கலாம் என்று நினைத்தான். கதவை தட்டினான். ஒரு பெண் கதவை திறந்தாள். அவனுக்கோ சாப்பாடு கேட்க ரொம்ப கூச்சம். கொஞ்சம் தண்ணீர் கிடைக்குமா என்று தயக்கத்துடன் கேட்டான். சிறுவனின் கண்களில் இருந்த பசியை கவனித்தாள் அந்த தாய். உள்ளே போய் ஒரு கப் பால் கொண்டு வந்து கொடுத்தாள். பாலை குடித்து பசியாற்றிய சிறுவன் கேட்டான், நான் எவ்வளவு கடன்பட்டிருக்கிறேன்? அதற்கு அவள் சொன்னாள், கடனா? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை, அன்பான செயலுக்கு விலையில்லை என்று கூறிவிட்டு சென்று விட்டான். அந்த சிறுவனும் சிரித்து கொண்டே சொன்னான், ரொம்ப ரொம்ப நன்றி. ஆண்டுகள் கழிந்தன. அந்த சிறுவன் நகரிலேயே பெரிய டாக்டர் ஆனான். அந்த பெண்ணுக்கோ ஒரு கொடிய நோய் வந்தது. அவர் பணியாற்றிய மருத்துவமனையிலேயே அவளும் அனுமதிக்கப்பட்டாள். அந்த டாக்டரிடமே அவளுடைய பரிசோதனையும் வந்தது. மெடிக்கல் ரிப்போர்ட்டில் அந்த பெண்ணின் ஊரை படித்ததும் அவருக்குள் ஒரு சின்ன மின்னல். விரைவாக அறைக்குள் போய் அந்த பெண்ணை பார்த்தாள். ஆம், அவளே தான். தனது பசியாற்றிய நல்ல உள்ளம் படைத்தவள். அன்று முதல் தனது அத்தனை உழைப்பையும் செலுத்தி அவளுக்கு சிறப்பான சிகிச்சை அளித்தார். நீண்ட சிகிச்சைக்கு பின் அவள் குணமானாள். பல லட்சங்கள் செலவானது. மருத்துவமனை அந்த பெண்ணுக்கு ஒரு நீண்ட பில்லை அனுப்பியது. இதை எப்படி கட்டப்போகிறேனோ எனும் கலக்கத்துடன் அதை பிரித்து அவள் திகைத்து போனாள். ஆம், அந்த பில்லின் கடைசியில் எழுதப்பட்டிருந்தது, ஒரு கப் பாலில் உங்கள் கடனெல்லாம் தீர்க்கப்பட்டு விட்டது, இது நன்றி சொல்லும் நேரம். அவளுடைய கண்கள் கசிந்தன. மனிதனுக்கு இருக்க வேண்டிய மகத்தான குணாதிசயங்களில் ஒன்று நன்றி மறவாமை.